இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பேன். என்ன விஷயம் அப்படின்னா, இதை நான் மோல்டு அப்படின்னு சொல்லலை. ஒரு பிளாஸ்டிக் வாகனங்களில் உடஞ்ச பிளாஸ்டிக்கை ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 இயருக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மழையில் ஊறி போய் உடையிறது அது இது எதுவுமே கிடையாது, நல்லா இருக்குது. நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம், இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இங்கே ஒரு ரே வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் மிக முக்கிய வேலை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஹெட்லைட்டு, இந்த வரக்கூடிய ஹெட்லைட் ஷீல்டு, மேலே வரக்கூடிய மீட்டர் கவர் எல்லாமே கலகலன்னு ஆடிடுச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் புதுசாக மாற்ற போனோம்னா ஏறக்குறைய ஒரு 3000 ரூபா அல்லது 4000 ரூபா ஆகிடலாம். நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலானாலே புரியும், நம்ம இதை நிறைய டைம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த வீடியோ பதிவிடுறோம். சிம்பிள் விஷயம், ரொம்ப காமெடியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே காட்டுறது ப்யூர் கோதுமை மாவு, அடுத்தது கொஞ்சம் நூல் வேஸ்ட் வச்சுருக்கோம், குயிக் பேஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹெட்லைட் ஷீல்டு காட்டுறோம், இந்த இடம் துண்டாக உடஞ்சிருச்சு. லைட்டாக குயிக் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் நூல், இந்த நூல் வேஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கோதுமை மாவு வச்சு மேலே திரும்ப அகைன் குயிக் பேஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம். ஒரு அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் அல்லது 40 செகண்ட் நம்ம அப்படியே செட் பண்ணி பிடித்தோம் அப்படின்னா இது செட் ஆகிடும். அடுத்து இங்கே ஒரு ஃபிட்டிங் போட்டிருக்கோம், அடுத்து இப்போ இந்த இடம் போட போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கான ஃபிட்டிங்ஸும் நிறையா உடஞ்சிருக்கு. இதெல்லாம் ஃபிட்டிங் போட்டுட்டு இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம இடித்து மோதி ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் இது விடுறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ஒரு ஒட்டிக்கிற எஃபெக்ட் கொடுக்குது. பிரச்சனை இல்லை, இந்த வைப்ரேஷன் அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நண்பர்களே ட்ரை பண்ணலாம். அந்த குயிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ஆகுது. கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும். நூல் வேஸ்ட் மட்டும் கொஞ்சம் ப்யூராக இருக்கணும், ஆயிலியாக இருக்கக்கூடாது, ஆயில் பஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம பழைய வேஸ்ட்டு யூஸ் பண்ண வேஸ்ட்டு, ஆயில் வேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து மோல்டிங் போட்டதுக்கு அப்புறமாக பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த நூலில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபஸ்ட்டு லைட்டாக குயிக் பேஸ்ட் போட்டோம், அடுத்து நூல் வச்சிட்டோம். நூல் வச்சதுக்கப்புறம் அந்த மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக் பேஸ்ட்டு தாராளமாக புகை வரும், கண்ணு எரியும். கொஞ்சம் கண்ணை தூரமாக வச்சுக்கிட்டு ஒரு லேயர் போட்டுறோம். எந்தெந்த இடம் முடிந்த அளவு சைடு வாலில் ஒட்டுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் உடஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ சைடு வால் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லேயர் அந்த மாவு போட்டுட்டு கொஞ்சம் கவனமாக பண்ணணும், இல்லைன்னா கையில் எல்லாம் ஒட்டிக்கும், கையை எடுக்க முடியாது. அடுத்த லேயர் போட்டுடுறோம். அதே போல் கை வைக்கும்போது சூடை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் நல்லா சுடும், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நல்லா சுடுறத ஃபீல் பண்ண முடியும். போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். எல்லாம் ஒரு மினிமம் ஒரு 5 செகண்ட் 4 செகண்ட் கேப் விடணும். நீங்கள் உடனே கை வச்சிங்க அப்படின்னா கை பிடிச்சிக்கும். திரும்ப இன்னொரு லேயர் என்ன பண்ணோம்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங் போயிருக்கு. இந்த ஃபிட்டிங்கும் ஸ்க்ரூ வந்து போடக்கூடிய ஃபிட்டிங் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேர்த்து மோல்டு பண்ணிட போகிறோம். ஃபஸ்ட் லைட்டாக குயிக் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு லேயர் வேஸ்ட் கொடுக்குறோம். நம்ம இப்படி தான் நிறையா வண்டிக்கு போட்டுட்ருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் ஷீல்டு என்னால் மாற்ற முடியல, இப்போதைக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாகவே தான் இருக்குது. நல்ல லைஃப் வருது.
இப்போ நான் ஏறக்குறைய பண்ணி 6 மாதம் 1 வருஷமாலாம் வண்டி ஓடிட்டுருக்கு. அதனால தான் அந்த வீடியோவை கொடுக்குறோம். இந்த புகை ரொம்ப ஹார்ம்ஃபுல். கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண் எரியும், ஒரு மாதிரி கண் செவந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு புகை வந்து கண்ணில் படாத அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டையும் ஹெட்லைட்டோட இன்னர் சைடையும் லாக் பண்ண போகிறோம். இது இந்த நம்ம நூல் போடக்கூடிய விஷயம் ஒரு நரம்பு மாதிரி ஒரு இதை கொடுத்துரும், அதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துரும். அதற்காக தான் அந்த நூல் போடுறது. வழக்கமாக இது எனக்கு தெரியாதா வெறும் குயிக் பேஸ்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். குயிக் பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இருக்காது, டப்புன்னு ஒரு மேடு பள்ளம் ஏறி இறங்கும்போது டக்குன்னு கிராக் ஆகிடும் வைப்ரேஷனில். அந்த வைப்ரேஷனில் கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் அதுக்கு, அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் பெரிய இதில் ஃபார்முலா டெக்னாலஜிலாம் இல்லை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நூல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு அந்த ஃபைபரில் வரக்கூடிய நூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. நம்ம வந்து அதை ப்ரொஃபஷனலாக பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மோல்டிங் அது வேற கதை. இது சிம்பிளாக நம்ம வீட்டில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். போட்டோம். அடுத்து ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா மேலாக இந்த மாவு போட்டுறோம். கை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மேலாக மாவு நிற்கக்கூடாது, அது தனியாக நிற்கக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகிடணும். இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அகைன் என்ன பண்ணுறோம்னா ஒரு லேயர். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு குயிக் பேஸ்ட் வாங்கினோம் அப்படின்னா ஒரு முழு ஸ்கூட்டரையுமே வந்து நம்ம போட்டுற முடியும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஷீல்டு இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி நிற்காது. இப்போ நம்ம ஷேக் பண்ணுறோம், எதுவும் உடையல. ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. அதாவது பிளாஸ்டிக் ஒட்டுறதுக்கு இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. இதை நான் பிளாஸ்டிக் மோல்டிங் அப்படின்னு சொல்லலை, பிளாஸ்டிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க, நல்ல லைஃப் கிடைக்கும். விருப்பப்பட்டவங்க யூஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.